हाय फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल उप्पा सर्करया। நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। வாங்க இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சீலா மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இது பொரிக்கிறதுக்கான மசாலா என்னன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 எலுமிச்சம்பழம் விதை இல்லாமல் புழிஞ்சு விட்டுக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் சமையல் எண்ணெய், எல்லாம் சேர்த்து மசாலா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. மீனில் மசாலாவை சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பொறிக்க போகிற நேரத்தில் மீனை எடுத்து அது மேலே சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கல் சூடாகவும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் பொறிக்க வச்சுருந்த மீன் அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போது ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள மற்ற மீனையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சீலா மீனில் நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல மீன் இது. இந்த மீனோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.